பட்டாணி சிக்கன் கிரேவி வைக்க போகிறோம். அதுக்கு மொதல் நாள் நைட்டு 100 கிராம் பட்டாணி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை எடுத்துக்கிறோண்ணா வடிகட்டி. குக்கரில் அதை போட்டு தேவையான அளவு பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறேண்ணா. 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி பொடியாக நறுக்குனது, முந்திரி பருப்பு 6, 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கொத்தமல்லி, 10 வெள்ளைப்பூண்டு பல், 1 துண்டு இஞ்சி, கொஞ்சம் புதினா, 1/2 மூடி தேங்காய் துருவல், 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதோட மஞ்சப்பொடி கொஞ்சம், 1 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கணும். நல்லா அலசி வடிகட்டி எடுத்துக்கிறேன். கண்ணு தட்டில் வடிகட்டி எடுத்துக்கிறேன்னா பட்டாணியை வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. 1 மிக்ஸி சாரில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கிறேன்னா முந்திரி பருப்பையும் அதோடு சேர்த்துக்கணும், மிளகையும் அதோடு சேர்த்துக்கோங்க. 3 நல்லா அரைச்சிக்க எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சியையும் வெள்ளைப்பூண்டையும் தட்டி 1/2 தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் குக்கரை வச்சு 1/4 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிப்புக்கு சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு வெடிக்கும் பட்டை கிராம் போட்டு சேர்த்துக்கோங்க. அதோட அதை கிளறி விடுங்க. அதோட வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அரிசி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வாங்கவும் நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் அதோட சேர்த்துக்கோங்க. அது 1/2 நிமிஷம் வேகட்டும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மத்திய வேகணும். வேகவும் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கதையும் அதோட சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போட்டதையும் வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். இப்போ 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் கலந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு அதுவும் எண்ணெயோடு நல்லா வதங்கட்டும். மிளகு பச்சை மிளகா போட்டுக்கனால காரம் இருக்கும், அதனால் நம்ம கம்மியாக போட்டுக்கோங்க. குழம்புக்கு தக்கன போட்டு கிளறி விட்டு கரம் மசால் தூளை 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பு குறைச்சி வச்சுக்கோங்க. சிக்கனையும் அதோடு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. எல்லா மசாலா எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. வெந்துருக்கு.
நல்லா கிளறி விடணும். நல்லா அந்த மசாலாலாம் கறியில் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விடணும். நம்ம வேக வச்சு வச்சுருக்க பட்டாணி அதோடு சேர்த்துக்கிறணும். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கதையும் அதோடு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ குழம்பு அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கிரேவியை வைக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா குக்கர் மூடியை போட்டு ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கிற வேண்டியது. சூப்பரான சுவையான பட்டாணி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும்.